என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை லேவியர் ஆமத்தின் புஸ்தகம் 25:21 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதம் நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், நல்ல போதுமான வாழ தேவையான வசதிகள், இதையெல்லாம் கேள்விப்படுறோம். மற்றவங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆசீர்வாதமாய் மற்றவர்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் நம்மை பார்க்க வைப்பதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாக வைக்கலை. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அனுக்கிரகம் பண்ணுவார். அனுக்கிரகம்னா என்னது? அதை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியில்லாமல் இருக்கிற வேளையில் அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறது தான் அனுக்கிரகம். ஒரு நல்ல நிலைமையில் இருப்பதற்கு நம்ம தகுதியில்லாதவர்களாக இருக்கலாம், நம்முடைய வசதிகள் குறைவாக இருக்கலாம், நம்முடைய படிப்பு குறைவாக இருக்கலாம், நம்முடைய அந்தஸ்து குறைவாக இருக்கலாம். இவை இத்தனை குறைவுகளுக்கும் மத்தியிலையும் அந்த நம்ம பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் அனுகிரகம் செய்வாரையானால் எந்த ஒரு அடிப்படை தகுதியும் நமக்கு தேவையில்லை, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜாவாகிற வாய்ப்பு கிடையாது, ஆனால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீதை கொண்டு வந்தது கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய கிருபை. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த விசேஷித்த வார்த்தையை பார்த்து கொண்டு கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட இருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்தான் சொல்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறீங்களோ இது எல்லாம் எனக்கு வேணும் என்று சொல்லி ஜபத்தில் தேவ சமூகத்தில் எத்தனை பேர் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, பல நாளாக ஒரு ஆசீர்வாதத்தாக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? பல ஆண்டுகளாக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன் என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரலை என்று சொல்கிறீங்களா? இந்த வசனத்தில் ஒரு வருஷம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, 21 கர்த்தர் சொல்கிறார், நான் ஆறாம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் நெடுநாளாய் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். 6 காத்திருக்கிறையா குழந்தை பாக்கியத்துக்காக என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை, கற்பத்தின் கனி என்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்க போகிறீங்க, நம்புறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிங்க. 6 ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொன்னவர் நீங்கள் எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இன்னும் என்ன காரியத்தை எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை அனுகிரகம் பண்ண போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க.
பல நாட்கள் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். நீங்க குணமடைய போறீங்க. பொருளாதாரத்தில் நலிந்து போய் கடன் பாரத்தில் நெருக்கத்தில் இருக்கிற தேவஜனமே, பல ஆண்டுகளாக இந்த கடன் பாரம் என்னை அழுத்துகிறது, என்னை வாட்டுகிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இந்த பல நாட்களாக பல வருஷங்களாக காத்திருக்கிற தேவஜனமே, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு பொருளாதார நிறைவு என்கிற ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணப்போகிறார். வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா? படித்து முடித்து 6 வருஷம் ஆயிட்டு, 5 வருஷம் ஆயிட்டு, என்ன வேலை கிடைக்கல நினைக்கிறீங்களா? அந்த வேலை வாய்ப்பு என்கிற ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இப்படி என்ன காரியத்தை பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, வீடு கட்டணும்னு சொல்லி வாஞ்சித்து அதை ஆரம்பித்து முடிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? அல்லது வீடு கட்ட பிளான் போட்டு துவக்க முடியாமலே இருக்கிறீங்களா? என்ன ஆசீர்வாதமானாலும் சரி, கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ண போகிறார். அவர் அனுகிரகம் அவர் சாங்ஷன் பண்ணிட்டார்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்ய போகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆசீர்வாதங்களை. தேவ சமூகத்தில் அவருடைய பிள்ளையாக அவருடைய கரத்தில் அடங்கி பொறுமையோடு கூட காத்திருங்கள். துணிகரமான பாவங்களுக்கு விலகி இருங்கள். கூடுமானவரை ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை, ஜப வாழ்க்கையில் நீங்கள் தரித்திருங்கள். உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். சரியா? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவதற்கு. நாம் ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பன் வரை இந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக உடைய சமூகத்தில் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஆண்டவரை அனுகிரகம் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல ஆண்டுகளாக, 5 வருஷமாக, 6 வருஷமாக பல காரியங்களுக்காக ஜெபித்து 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 காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 6ஆம் வருஷத்திலே பிள்ளைகளுக்கு அனுகிரகத்தை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீர் அனுகிரகம் பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்யுங்கப்பா, உம்மால் மட்டுமே கூடும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்மால் மட்டுமே கூடும். ஆண்டவரே, பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்ய உம்மால் மட்டுமே கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யுங்க. அந்த ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதம் என்கிற ஆரோக்கியத்தை அனுகிரகம் பண்ணுங்க. பொருளாதார நிறைவு என்கிற ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுங்க. வேலை வாய்ப்பு என்கிற ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதித்து அதை அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்ய போறதற்காக நன்றி. உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். காட் பிளஸ் யூ.